குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் சமையலுவர்ஸ். இன்றைக்கி இப்போ எல்லாருமே இப்போ எமர்ஜென்சியாக ஒரு டிஃபன் வேணும்னா இப்போ 90% என்ன பண்ணுறோம், ரவா உப்மா தான் பண்ணுறோம். நான் ரவா உப்மா போடல, கிச்சடி சேமியா கிச்சடியெலாம் போட்டிருக்கேன். ரவா உப்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், இருந்தாலும் என் ஸ்டைலில் சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் நம்ம ரவா எடுத்துக்கிட்டோம்னா தேவையானது, அதுக்கு என்ன பண்ணணும், அதை வேக விட்டு உப்மா பண்ணுறதுக்கு ஒரு 3 டம்ளர் ஜலம் எடுத்துக்கணும். ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் ஜலம் எடுத்துனா பொல பொலன்னு கிடைக்கும் கிச்சடி மாரி இல்லாமல். இதுக்கு என்ன பண்ணணும், தாளிக்கு தேவையான பொருட்கள், தாளிக்க எண்ணெய், கேரட்டு, பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பொடி பொடியாக பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கணும். கடலப்பருப்பு கொஞ்சம், வெள்ளை உளுத்தம் பருப்பு கொஞ்சம், வாசனைக்கு பெருங்காயப்பொடி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கு கடுகு, இவ்வளோ தான் தேவை. இப்போ இதில் கேரட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நல்லதுங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கேரட் வெங்காயம் எல்லாமே சில பேர் ப்ளைனாகவும் பண்ணலாம். இப்போ வாணலியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வாணலியில் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானோடனே முதல்ல என்ன பண்ணணும், ஒரு 2 ஸ்பூன் கடுகு போடணும். 2 ஸ்பூன் கடுகை போட்டு முதல்ல கடுகை வெடிக்க விடணும். கடுகு வெடிக்கட்டும், கடுகு வெடிக்க போகிறோம். கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இந்த வெள்ளை பருத்தம் பருப்பு, கடலை பருப்பு எல்லாத்தையும் அதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு, இந்த வெள்ளை பருத்தம் பருப்பு, இந்த கடலை பருப்பு, அதை மேற்கொண்டு இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் முழுசாக 2 வதஞ்சி அந்த உரத்தை இப்போ வாயை புடஞ்சி வச்சுருக்கேன், அதை போடணும். அதை போட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த ஆனியனையும் அதை கொட்டிடணும். ஆனியனை கொட்டிட்டு நல்லா ஆனியன் கொட்டிட்டு நல்லப்போ நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கின அப்புறம், ஒரு 5 மினிட்ஸ் வெங்காயம் வதங்கின அப்புறம் இந்த கேரட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கேரட்டை கொட்டிட்டு பெருங்காயப்பொடி வாசனைக்காக கொடுக்கணும். வெறும் உப்மா செஞ்ச ரவா உப்மாவும் செய்யறது உண்டு, ஒன்றுமே இல்லாமல் ரவா உப்மா ப்ளைனாகவும் செய்யலாம். இது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் கேரட்லாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா ஸ்டவ்வெலாம் வதச்சிக்கணும், நல்லா வதங்கணும். வதங்கணும் வதங்கிட்டு கட்டி இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் அதில் சேர்த்துக்கணும். கல்லுப்பும் சேர்த்து நல்லா வதக்கினோம்னா நல்லா வந்து எண்ணெய் பிடிச்சிக்கும். அதில் உப்பு இதெல்லாம் வதங்கும்போது எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் உப்பு நல்லா இதில் பிடிச்சிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உப்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கி நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம 1 டம்ளருக்கு 3 டம்ளர் ஜலத்தை அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது. நல்லா பியூர் வாட்டரை 3 டம்ளர் ஜலத்தை விட்டு நல்லா ஆட் பண்ணிட வேண்டியதான். அதில் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி ஒரு கலரை கலரி விட்டுருங்க. 3 டம்ளர் ஜலம் நம்ம விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா பாயில் ஆகும். பாயில் ஆனப்புறம் பாயில் ஆகிட்டு இருக்கிறச்சே இந்த ரவாயை 1 டம்ளர் தூக்கி அதில் கொட்டி கலர வேண்டியதான். இது கிச்சடி மாரி இல்லாமல் பொட பொலன்னு பண்ணுறதுக்காக பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியை கரெக்டாக விட்டோம்னா பொல பொலன் இருக்கும், நல்லாயிருக்கும். இது நல்லா வேகட்டும். முதல்ல விந்து கொதிக்கு கொதி வந்தோடனே இதை நம்ம ரவாவை ஆட் பண்ணிக்கும். நல்லா இப்படி பாயில் ஆர்த்த என்ன பண்ணணும், இந்த தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் இந்த ரவாயை தூக்கி அதில் கொட்டிட வேண்டியதுதான். நல்லா கம்ப்ளீட்டாக கொட்டிட்டு நல்லா வேக விட வேண்டியதுதான். நல்லா வேகணும் ரவா. ரவா வந்துச்சுன்னா பொல பொழப்பான ரவா உப்மா ரெடி. இது வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் நான் ஒரு ஹெல்த்தியாக இருக்குமேங்கிறதுனால போட்டுருக்கேன். போடாமல் ப்ளைனாகவும் பண்ணலாம். இதை நல்லா வேகட்டும். நல்லா கொதி சொன்ன போட்டோன்னு அந்த ரவாயை நல்லா அடி பிடிக்காமல் கலறி விடணும். கட்டி தட்டாமல் நல்லா கலறி விட்டுட்டோம்னா நல்லா உப்மா ரெடி ஆகிருக்கும். ரவாங்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் மீடியமாக ஃப்ளேமை வச்சு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வேக விட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் ரவா வெந்துருச்சுன்னா வயிற்றுக்கு ஒன்று கெடுதல் பண்ணாது. நல்லா வேகணும், கொஞ்சம் நெய் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். காமிச்சுட்டு முடிக்கிறேன். ரவா உப்மா ரொம்ப ஈஸியான ஐட்டம். இப்போ எல்லாருக்கும் சின்ன குழந்தைகள் கூட இது வந்து தெரிகிற அளவுக்கு
ரவா உப்மா ரொம்ப ஃபேமஸான ஐட்டம், எல்லாத்துலையும் எமர்ஜென்சிக்கு கை கொடுக்குறது ரவா உப்மா. இது என்ன அப்படின்னு தொண்ணை காமிக்கிறேன், எவ்வளீங்களோ உங்கள் ஆத்தில் பண்ணி பார்த்து இந்த என் ஸ்டைலில் பண்ணி பார்த்து சொல்லுங்கோ. வெங்காயம் பிளைனாக வேண்டாதவா, கேரட் இல்லாதவா பிளைனாகவும் பண்ணி சாப்பிட்லாம். இது ரவா உப்மா வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அவசியமான ஒரு பொருள். வேகட்டும் இந்த அப்புறம் காமிச்சு. சுவையான ரவா உப்மா ரெடி. நீங்களும் உங்கள் ஆத்தில் செஞ்சு பார்த்துட்டு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், இருந்தாலும் நான் ரவா உப்மா போடல இது வரைக்கும். உப்மா இது நல்லா ஊற்றி விட்டோம்னா கொஞ்சம் ஆறினோன்னா நல்லா போல போலன்னே கிடைக்கும். ஜலத்தை கரெக்டாக நம்ம ஒன்றுக்கு மூணு ஊற்றினோம்னா, ஒன்றுக்கு மூணு அதுக்கு மேலே ஜலம் ஊற்றாமல் இருந்தோம்னா கொஞ்சம் ஆறினோன்னா போல உழப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது டேஸ்ட்டு, இது ஒரு ஒரு 6-7 மணி நேரம் டிஃபன் இல்லை மத்தியானத்துக்கும் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எமர்ஜென்சியாக கிடைக்கக்கூடிய எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஒரு அத்தியாவசியமான உப்மா. நீங்களாம் பார்த்து ஒன்றும் இது இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இது வரைக்கும் அனுப்பலைன்னா அனுப்புங்கோ. சப்ஸ்கிரைபில் வந்து ஒரு நிலவை தொடாதவா ஒரு நிலவை தொடுங்க. சப்ஸ்கிரைபுடுன்னு ஆயிடுச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு அர்த்தம், தெரிஞ்ச ஒன்று தான். இது இனி அவசியம் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் நிறையா ஏற்றி கொடுக்குறேன், இன்னும் கொஞ்சம் நிறையா ஏற்றி கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல மெனுவில் சந்திக்கிறேன். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் கும்பகோணம் சமயம். தேங்க்யூ டு ஆல். ஜெய் ஸ்ரீராம்.